हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनके वीडियोना ये वीट टैंग वह क्लीन पड़पो एपी क्लीन पड़पोरें नमक एक्सपीरियंसा कड़े कलेक्की क्लीन पड़वा इतना एपी क्लीन पड़वा इजेशन वो इकान प्लान पड़ी ये टैंक वो कुछ पेसा रेम कल पाते क्सपीरियंस पड़ा कोके रेडा आईटा बट अगे काले वादा तरल रोम एक्सईटमेंट वे टैंक कलवपुर टैंक कलवपुर चलना टैंक भयंर अलग आदव भयंकर मल पेज इंर ती मिक्सडाचन तरल और मेरे कलंगीच अतना यूस पड़े रोम कलंगे वह अलंगल अगर टैंक टैंक तेल और मारो वाश् पड़े आगणुंग सुचन इजेशन नंबी रिस्क इोड़ पाकल एपी कोऑपरेट पड़ा इलेना इन हस्बंडा इकड़ा इन कामेपे तर सर पाकल फर्स्ट टैंक एव्वलो तन्नी पापो ना ओर गाली पनी वो कुछ वाला क्लीन पड़नों इत वो 1500 लिटरा எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் 1500 லிட்டர் நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் ஒரு வெளிய டேங்க்ல உள்ள தண்ணி எல்லாம் காலி பண்ணிட்டோம் பாத்தீங்களா எவ்வளவு கம்மியா இருக்குன்னு அழுக்கு பயங்கரமா இருக்குதா இதுதான் க்ளீன் பண்ணோம் இதுதான் அந்த கலங்கனதுல வந்து தண்ணின்னு சொன்னோம்ல அந்த மண்ணு அதெல்லாம் இதுல வந்துடுச்சு சோ இத க்ளீன் பண்ணனும் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிரோமா அண்ணா அண்ணா எஸ் எஸ்னு சொல்லு சிச்சோ எஸ் எஸ் ஆ ஓகே ஓகே சிஜோ இப்போ உள்ள இறக்கி விடணும் அண்ணா லேர் தள்ளி போங்க அண்ணனை பாக்கட்டும் சிஜு குட்டி சிஜு குட்டி சினல் பாரு சிஜு சினல் தெரியல சிஜோ பாப்பா கீழ இறங்க கீழ இறங்க கீழ வந்துங்க கீழ குனி 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 கீழ குனி இதுல இறங்க அப்படி இதுல இறங்க சிஜோ கப்படு அந்த கப்பு சிபி அந்த கப்பு இல்ல பயங்கர அழுக்கா இருந்திருக்கல சிஜோ நல்லா வச்சிருக்கீங்களமா ஆ ஓகே ஓகே நல்லா க்ளீன் பண்ணுங்க ஓகேவா எல்லாரும் ஒழுங்கா வர்க் பண்றாங்களா பாக்குறது தான் நான் அங்க நிக்கிறேன் ஓகே வேல மட்டும் ஒழுங்கா நடக்கல வேல வந்து தூக்கி கீழ போடுறேன் எஸ் என்ன சிஜோ ஹேப்பி அப்படினா நாங்கள சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே மாதிரி வீட்ல உள்ளவங்க ஹெல்ப் பண்ணா நாங்க வந்து காசு கேப்போம் சிஜோ நீ உங்க அப்பா கிட்ட கேளு ஒரு 100 ரூபீஸ் ஓகே ஓகே ஆ நம்ம உண்டியில போட்றலாம் வெளியில வந்துட்டு கேக்கணும் வேலைய செஞ்சிட்டு கேக்கணும் ஓகே சிணு ஆ நம்ம உண்டியில போடலாம்ல 100 ரூபீஸ் நான் உங்களுக்கு தட்டி க்ளீன் பண்ணி கொடுக்கவா அவங்க காசு எங்க அம்மா சரி உங்களுக்கு இப்ப தட்டி க்ளீன் பண்ணி கொடுக்கறோம் சென்னையில இருக்க டேங்க கழுவ போறாங்களா அப்போ அவளோ போறா அது தூக்க முடியலன்னு நல்லதா பிள்ளைங்க மட்டும் இறங்கலனா நீ எப்படிமா இறங்கி இருப்ப உள்ள மகப்பிள்ளைங்க கீழ போய் நீ கீழ போய் நீ சேனக அத பாக்கறنا ஆசியா இருந்துச்சு ஹார்ட் வர்க்கிங் பர்சன் அப்படி தான் சொல்ல சொல்லிருக்காங்க அதனால சொல்றேன் சிஜா என்ன ஒரு புத்திசாலி காசு வருதா சிஜா என்ன ஒரு புத்திசாலி தான் என்னமா பண்ற ஏன் காத்து வரலனா ச்சே ஓகே ஓகே சிஜோக்கு ரொம்ப ஹீட்னால வெக்கையா இருக்கு அதனால அவங்க அம்மா காத்து வீசி கொடுக்கறாங்க ஆனா இந்த புத்திசாலி தனத்துக்குலாம் நீ எங்கயோ போய் இருக்கணுமா பாவம் இந்த ஊர்ல கிடக்குற ஜோ பைடன் அது உன்ன கூப்பிடுறாங்களான்னு பாப்போம் போ தொடச்சிட்டீங்களா மறுபடியும் சிஜோ ஓட மாட்டேன் நான் எடுப்பேன் உன்னோட புத்திசாலித்தனை எல்லாருக்கும் தெரியணுமா இப்படி ஒரு சயின்டிஸ்ட் இங்க இருக்குது தெரியாம பேற கூடாதுல அதுக்காக தான் சிஜோ முடிஞ்சிச்சா சிஜோ இல்ல கொஞ்சமா க்ளீன் பண்ணி ஓகே பாருங்க கொஞ்சம் இது மாதிரி உனக்கு ஆர்டர் கிடைச்சா நீ செய்வியா விட மாட்டே
यार वीटका टैंक कलरना सिजु को கூப்பிடுங்க सिजु வந்து க்ளீன் பண்ணி தருவான் ஆ சினோலையும் கூப்பிடுங்க எஸ் சிஜு சன் ஆஃப் சிபின் துபாய் குருக்கு செந்து துபாய் சரி 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 போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் க்ளீன் பண்றது சிஜுவும் சினோல் தானே ஆனா ஸ்வெட்டா இருக்குது என்னவோ வேற இடம் மாதிரி தெரியுது கிளைமேட் ஒண்ணும் பயங்கர ஹீட் இல்லையா கிளைமேட் ஒண்ணும் அவ்வளவா வெயில் இல்ல இல்லனா நேரத்துக்குலாம் வந்து க்ளீன் பண்ணவே முடியாது மணி வந்து 10:00 ஆகுது நம்ம க்ளீன் பண்ணி தண்ணி போட்டாதான் கீழே போய் வேலையே செய்ய முடியும் ஓகே வெயில் இல்ல அதனால எஸ்கேப் பண்ணோம் மழை பெஞ்சிட்டு இருக்கதனால எஸ்கேப் பண்ணோம் இந்தால லைட்டா ஒரு வெயில் வந்து எட்டி பாக்குது முடிஞ்சிச்சு முகவாசி க்ளீன் பண்ணிட்டா இப்ப கீழே போக வேண்டியதுதான் கம்ப்ளீட்டடா சிஜோ சிஜோ மிஷன் கம்ப்ளீட்டடா யாருமா நீ ஒரு பீம் பாய் என்ன ஒரு பீம் பாய் சூப்பரா தூக்கிடுவே இதுக்கு நான் எதுக்குமா ஹெல்ப் பண்ணனோ ஏ சக்சஸ் சிஜோ எஸ் சிஜோ சிஜோ வெச்சி கலிப்பில் வி மாதிரி காமிங்க இப்படி காமிங்க ஆ எஸ் ஏதோ எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் சிஜோ இதுக்கு மேல அவ்வளவுதான் முடியலன்னு சொல்லிட்டா சோ இதால போதும் அப்பாடா இவங்க வேலை செய்யறது நம்ம பார்த்தா போதும்னு பார்த்தா அவங்க நம்மளையே வேலை வாங்குறாங்கடா கீழே போய் ஃபர்ஸ்ட் ஒரு துணி எடுத்துட்டு வாங்குறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க அப்புறம் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தூக்கிட்டு வந்து தடாய் போச்சுப்பா அங்கே இருந்ததுனா நம்மளே வேலை வாங்குவாங்க நம்மளே டுபாக்குரு முடியலடா சாமி இப்படியே கீழேயும் மேலேயும் ஏறணும்னு நினச்சிக்கோங்களேன் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆயிரும் ஆனால் பெண்டு நிமிந்துடும் பாவம் பிள்ளைங்க இன்னும் நீட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க பாவம் சரி ஏதாவது கொடுக்கணும் உங்களுக்கு வெளியில் வந்தோடனே குளிப்பாட்டி கொடுக்கணும் முடிஞ்சிச்சு ஒரு வெளியாக இப்போ ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டாங்க வந்துட்டு குளிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேன் நான் தான் ஃபுல் டயர்டாயிட்டேன் ஓ மை காட் பார்த்தீங்களா சிஜோ குட்டி டேங்க் கழுவி கொடுத்தீங்களா சிஜோ எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஹீட் உள்ள டேங்குக்குள்ள சிஜோக்கு ஹீட்டா இருந்துச்சா அப்படின்னு சொல்றான் அப்ப அப்பா வந்து அவனை காத்து வீசி சூப்பரா கொடுத்தாங்களே சிஜோ அப்படியா சரி நீ ஒரு இடத்துல இப்ப நில்லு நில்ல சிஜோ குட்டி சரி உனக்கு பிடிச்சிருந்தா என்ன டெய்லி கழுவி கொடுத்துருவியா டேங்க் டயர்டா இருக்கா ஆமா கரெக்ட் வெரி குட் சிஜோ சரி நம்ம உனக்கு ஒரு மேம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கல சண்டே இல்ல அது இப்ப பண்ணனும் சரியா ஓகேவா இப்பலாம் பண்ணா உங்க மேம் கையில ரெண்டு அடி தான் கொடுத்து அனுப்புவாங்க ஓகேவா பண்ணனும் ஓகே சிஜோ ஓகே சிஜோ சிஜோ பயங்கரமா ஆக்டிங்லாம் விடாத எலும்பு சிஜோ டேங்கு கழுவிட்டான்ட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான் ஒரே டயர்டுங்கிறான் எப்போ தூக்கமா வருதுங்க இவன் அலப்பற தாங்க முடியல ஒரு டேங்கு கழுவிட்டு இவன் பண்ற அலப்பற பாத்தீங்களா பேசுறது மட்டும் குறைச்சல் கிடையாது சரி சண்டையில காமி சிஜோவே பண்ணா சிஜோவே இந்த பண்ணா எப்படி சிஜோ பண்ண இத சொல்லி எழுப்பி உட்கார சொல்லும் ஒரு கார்போர்ட் எடுத்து சர்க்கிளா வெட்டுனேன் அதுக்கு எடுத்தது என்னன்னு பேப்பர் எடுத்து அதையும் எதை வச்சு சர்க்கிள் பண்ண கார்போர்ட் எதை வச்சு சர்க்கிள் பண்ணேன்னா அதை வச்சு சர்க்கிள் பண்ணிட்டு ப்ளூ எடுத்து ஒட்டுனேன் அப்புறம் இதே மாதிரி ஏதாவது பென் ஸ்கெட்ச் எடுத்துட்டு ஒரு குட்டி ஹோல் போட்டுட்டு அதுல சரி சண்டையல்னா என்ன சிஜோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இத வச்சு என்ன பண்ணுவாங்க
அதாவது முன்னாடி காலத்தில் வந்து நம்ம கிளாக்கு வாட்செல்லாம் கண்டுபிடிக்க மட்டும் இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வெயிலில் வச்சு பார்ப்பாங்களாம். அப்போ வயசிச்சோம் இதோட ஷேடோ எதில் தெரியுதோ அந்த மணி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். அப்போ இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, 2:00 2:00 மட்டும்தான் காமிக்கும், 2:30 2:10 தெரியாது. அதனால தான் கிளாக் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அவங்க மேம் சொல்லி இதை ப்ராஜெக்டாக பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஷிஜோ இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நைட்டு தான் பண்ணியிருக்கோம் என்ன ஷிஜோ. ஸோ நாங்கள் இதை காலையில் நாளைக்கு வெயிலில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். பார்க்கணுமா ஷிஜோ? இந்த ப்ராஜெக்ட் தான் உண்மையாக சொல்லணும்னா ஷிஜோவே அவனே பண்ணியிருக்கான். இல்லைனா எப்போ என்னோட ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படும். இந்த ப்ராஜெக்டை வந்து அவனே பண்ணியிருக்கான். அதனால ஷிஜோக்கு எல்லாரும் கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணுங்க. நானும் கிளாப் பண்ணுறேன். ஷிஜோ அடிச்சுக்கோ. மெதுவாக அடிக்கணும் ஷப்பா. இந்த பிள்ளைங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்கப்பா. சரி ஓகே, இதோட நம்ம இந்த விளாக் முடியுது. அப்பாடா, ஒரு வழியாக ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து மண்டே. ஸோ மண்டேல நாங்கள் சூப்பராக கிளாஸ் அட்டன் பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸை நாங்கள் ப்ராஜெக்டையும் முடிச்சிட்டோம். ஹோம்ஒர்க்கை இப்போ முடிக்க போகிறோம். ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொன்னாலே எல்லா பிள்ளைங்களோட பேசும் மாறிடுதாங்க பாருங்க. எப்படியாவது பிடிச்சி ஓடாத, எப்படியாவது பிடிச்சி நம்ம வந்து பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை நான் எப்படியாவது பிடிச்சி ஹோம்ஒர்க் பண்ண வச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். செல்லு செல்லு, நீ செல்லு பாய். சின்னவளுக்கும் ஹோம்ஒர்க் இருக்கு, வாங்க பண்ணலாம். வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள்.